வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் பரசுராமர் ஏன் சத்திரியரான பீஷ்மருக்கு மட்டும் போர்க்களையை கற்றுக் கொடுத்தார் பரசுராமரின் வம்சம் யாதெனில் பிரம்மா பிரம்மாவிலிருந்து பிருகு பின்பு சயவனர் பின்பு ஊர்வா ஊர்வாவின் மகனே ருசிக முனிவர் ருசிக முனிவரின் மகனே ஜமத்கனி முனிவர் ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் மகனாக பிறந்தவர்தான் பரசுராமர் பரசுராமர் தந்தையின் கொய்யப்பட்ட தலையும் உடலில் இருந்த இருபத்தி ஓரு கொலை காயங்களையும் கண்டு கார்த்த வீரியார்ஜுனின் வம்சத்தில் இருக்கும் அவனுக்கு துணையாக இருக்கும் அனைத்து சத்திரியர்களையும் சத்திரிய வம்சத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் பழி தீர்க்க மீண்டும் வர வாய்ப்புள்ளது என்பதால் அனைத்து அராஜக சத்திரியர்களையும் கருவறுக்க தந்தையின் மீது சூளுரைத்து அந்த இரத்த வெறி யாத்திரையை துவங்கினார் இந்த உலகத்தை இருபத்தி ஓரு முறை சுற்றி வந்து அனைவரையும் கொன்றொழித்தார் பரசுராமர் பரசுராமரின் கோபத்திலிருந்து பிழைத்து கொள்ள மூன்று விதிகளை தனக்குத்தானே விதித்து கொண்டார் ஒன்று திருமணமாக போகும் தருவாயில் இருக்கும் சத்திரியர்களுக்கு பாதிப்பில்லை இரண்டு பெண்களின் பின்னால் ஓடி ஒழியும் சத்திரியனை கொள்வதும் இல்லை மூன்று சரணாகதி அடையும் சத்திரியனை பிழைத்து போகட்டும் என்று விட்டுவிடுவது என்று முடிவு செய்து ஐந்து லட்சம் சத்திரிய அரசர்களை கொன்று தன்னுடைய ருத்ர தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருந்தார் பரசுராமர் பிறகு தன்னுடைய தாத்தாவான ருசிக முனிவரின் வேண்டுதலால் மற்றும் ஸ்ரீராமனின் அருளாலும் தன்னுடைய கோபத்தை கைவிட்டார் பின்பு சத்திரியர்களுக்கு மட்டும் தனுர்வேதத்தை கற்றுக் கொடுப்பதில்லை என்ற தீர்க்கத்தோடு யோக வாழ்வை மேற்கொண்டார் சரி அப்படி இருக்க ஏன் பீஷ்மருக்கு மட்டும் குருவாக இருந்து பரசுராமர் கற்றுக் எனில் முதலில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும் பரசுராமர் உலகத்தில் இருக்கும் அனைத்து சத்திரியர்களையும் கொல்லவில்லை தனது விதிப்படி விதிவிலக்கும் அளித்துள்ளார் மேலும் இருபத்தி ஓரு தலைமுறை சத்திரியர்களை இந்த விதிகளின்படி கொன்றதற்கு பின்பு அவர்களுடைய இரத்தத்தை கொண்டு சமந்த பஞ்சகா அதாவது பின்னாளில் அதுவே குருஷேத்திரம் அங்கு ஐந்து ஏரிகளை உருவாக்கினார் அந்த ஐந்து ஏரிகளையும் இவர் கொன்ற சத்திரியர்களின் இரத்தத்தை கொண்டு நிரப்பியும் வந்தார் அது மட்டுமல்லாமல் அந்த ஏரிகளில் தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்பணம் செய்து வந்தார் அந்த தர்பணத்தில் மனமகிழ்ந்த ருசிகர் மற்றும் அவருடைய முன்னோர்கள் தாங்கள் இவர் செய்த தர்பண காரியத்தில் மகிழ்ந்து விட்டதாகவும் இனி சத்திரியர்களை கொல்ல வேண்டாம் என்றும் பரம் ஒன்றைக் கேட்கும்படியும் கூறினார்கள் பரசுராமரும் தன்னுடைய கோபத்தை கைவிட்டுவிட்டு இந்த வரத்தின் மூலம் தன்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு வேண்டினார் அவ்வாறே நடந்தது இது நடந்ததும் திரேதா யுகமும் முடிந்தது துவாபார யுகமோ ஆரம்பிக்கும் சந்தி நேரம் ஆகையால் திரேதா யுகத்தில் தன்னுடைய கோபத்தை முழுவதுமே விட்டுவிட்டார் பரசுராமர் துவாபார யுகத்தில் பிறந்த பீஷ்மர் அஷ்டவசுக்களின் தலைவன் பிரதாபன் என்பதும் தேவமங்கை கங்கையின் மகன் என்பதும் நாம் அறிந்ததே தேவகுரு பிரகஸ்பதியிடம் அரசியல் நுணுக்கங்களையும் சப்தரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டரிடம் வேதங்களையும் பயின்ற பிரதாபனுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி தனுர் வேதத்தை கற்றுத்தர பரசுராமருக்கோ எந்த தடையுமில்லை தேவர்களில் ஞானத்திலும் வேதத்திலும் முதன்மையான தேவகுரு மற்றும் வசிஷ்டர் எப்படியோ அதுபோலதான் பரசுராமரோ தனுர் வேதத்தில் முதன்மையானவர் என்பதால் பசுக்களின் தலைவனான தேவவிரதனுக்கு கங்கையின் வேண்டுகோளை ஏற்கும் பொறுப்பும் அவருக்கு இருந்தது என்றும் கூறலாம் ஆகையால்தான் பீஷ்மருக்கு குருவாக இருந்து அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் பரசுராமர் மேலும் பரசுராமர் கர்ணனின் மீது கோபம் கொண்டது சத்திரியனாக இருந்தும் பிராமணன் என்று பொய் கூறியதால்தான் அவர் மீது கோபம் கொண்டார் நேயர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா பரசுராமர் ஏன் சத்திரியரான பீஷ்மருக்கு மட்டும் போர்க்கலையை கற்றுக் கொடுத்தார் என்று மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே